எனக்கும் நாக சைத்தன்யாவுக்குமான விவாகரத்திற்கு அரசியல் காரணம் ஏதும் இல்லை என்று நடிகை சமந்தா விளக்கம் அளித்திருக்கிறார். நாக சைத்தன்யாவுக்கும் தனக்குமான விவாகரத்துக்கு அரசியல் காரணங்கள் ஏதும் இல்லை என்ற ரீதியில் அந்த விளக்கத்தை நடிகை சமந்தா கூறியிருக்கிறார். பரஸ்பர சம்மதத்துடன் தான் விவாகரத்து நடைபெற்றது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்திற்கு முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகன் கே டி ராமராவ் தான் காரணம் என கூறியதற்கு தொடர்பாக தற்பொழுது இந்த விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். நட்சத்திர ஜோடிகளான நாக சைத்தன்யா சமந்தா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒருமனதாக முடிவெடுத்து திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்தார்கள். அவர்கள் சட்டப்படி வந்து விவாகரத்தும் பெற்றார்கள். இந்த நிலையில் தான் சமீபத்தில் தெலுங்கானா அமைச்சர் சுரேகா வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதில் சமந்தா நாக சைத்தன்யா பிரிவுக்கு காரணம் அரசியல் தலையீடு இருந்தது. அதுவும் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகனான கே டி ஆருடைய தலையீடு தான். அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தான் இவர்கள் பிரிந்தார்கள். குறிப்பாக தற்போது சமீபத்தில் வந்து நாகர்ஜுனாவுடைய ஒரு கட்டடம் வந்து இடிக்கப்பட்டது, மாநில அரசால் இடிக்கப்பட்டது. அந்த கட்டடத்தை இடிக்காமல் இருக்க ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த சமந்தா வந்து பிரிந்தார், அதற்கு உடன்படாமல் தான் பிரிந்தார் என்றெல்லாம் வந்து கருத்து தெரிவித்ததாக செய்திகள் பரவினர். அவரும் வந்து பேசியிருந்தார். இதற்கு நாகர்ஜுனாவும் கண்டனம் தெரிவித்தார். தனிப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையில் அரசியலை நுழைக்காதீர்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் நடிகை சமந்தா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதள பகுதியில் இந்த பதிவை வந்து இட்டிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் மதிப்பளித்து நாங்கள் வந்து எடுத்த முடிவு இது. இதில் வந்து அரசியலை நுழைக்காதீர்கள். ஒரு பெண்ணாக ஒரு தொழிலில் வந்து சாதிப்பது, வெளியே வருவது, காதலில் விழுவது, காதலிலிருந்து வெளியேறுவது என பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் இதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தங்களுடைய அந்த குடும்ப முடிவு, நாங்கள் எடுத்த முடிவில் எந்த அரசியல் தலையீடும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. செந்தில் ராஜா.